யாரும் கருத்துக்கள் சொல்லலாம், அரசாங்கமே கருத்து கேட்குது. ஆனால் நாம் அமைதியாக இருந்தால் புதிய கல்விக் கொள்கை வந்துவிடும். முதல் அந்த நாமன் கிளேச்சரே தவறான புரிதல். இது புதிய கல்விக் கொள்கை அல்ல. இதுக்கு பேர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2019. ஏனென்றால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 இருக்குது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1992 இருக்குது. அதில் சில மாற்றங்கள். என்ன காரணம்? இதற்கு முன்பாக இப்போ அமலில் இருக்குது, ஏதாவது தேசிய கல்விக் கொள்கை ஏதோ அமலில் இல்லை, மோடி சர்க்கார் புதுசாக கொண்டு வருதுங்கிறது எல்லாமே ஒன்று புரிதல் குறைவின் காரணமாக அல்லது வேண்டுமென்றே தவறான எண்ணத்தை தேர்தலின் பொழுது உருவாக்கி அதில் ருசிகண்ட பூனைகள் மீண்டும் உருவாக்க நினைக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஜிஎஸ்டி என்ன, புது வரியா? இல்லை. டிஎன்ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸு, வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ராய் டேக்ஸு, இந்த மாதிரியாக இருந்த 32 வரிகளை ஒன்றாக்கி ஜிஎஸ்டின்னு வந்தது. அந்த 32 வரியும் சேர்த்து 44% இருந்ததை மேக்ஸிமமே 28%னு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பாமரத்தனமான விமர்சனம், அம்பானிக்கு வரி இல்லை அப்பத்தாளுக்கு வரி அப்படின்னு சொன்னதை நாம் பார்த்தோம். இது அந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கிறதோன்னு. ஏனென்றால் 1992 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு பிறகு இன்டர்நெட், இதை நான் யாருக்கும் பதில் சொல்ல தயவு பண்ணி இன்னாருக்கு பதில்னு யாரும் சொல்ல வேண்டாம், தமிழகத்தில் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் இவர்கள் பரப்பி அதில் வெற்றி கண்டு விட்டதால் திருப்பும் பரப்ப நினைக்கிறாங்க. அதை முறியடிப்பதற்காகவே நான் தெளிவாக தேசிய கல்விக் கொள்கையை பற்றி மாத்திரமே சொல்கிறேன்னு எடுத்துக்குங்க. ஏனென்றால் இன்டர்நெட்டும் டிஜிட்டல் மயமும் அப்போ இல்லை. இப்போ அதெல்லாமும் கரிக்குலத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தான் சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி திட்டம், எஸ்எஸ்ஏங்கிறது வாஸ் வெரி பாப்புலர் வேர்டு. சாதாரண கிராமத்தில் கூட எஸ்எஸ்ஏயில் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆகவே மோடி அவர்கள் அரசாங்கத்தின் குறிக்கோள் ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்கள், நாட்டினுடைய இன்டீரியரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைவருக்கும் தரமான கல்வி வேண்டும் என்பதற்காக, அதிலும் 3000 மாணவர்களை வைத்து ஒரு சோதனை கூட நடத்தி 3-6 வயது வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கு விஷயங்களை கிரகித்து கொள்கின்ற சக்தி அதிகமாக இருக்கிறது. ஏன்னா குழந்தை வேகமாக புரிஞ்சுக்கும். 6 வயசுக்குள்ளே 3 மொழி குறைஞ்சபட்சம் குழந்தையால் கற்றுக்க முடியும்னு குழந்தை கல்வி நிபுணர்களுடைய கருத்து. யாரோ வந்து அரசியலுக்காக வந்து பார்ட் டைமாக கருத்து சொல்கிறவங்க சொன்னதில்லை. அதில் 30,000 பேரை மாணவர்களை யாருக்கு, அதான் இங்கே முக்கியமான விஷயமே இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2019ல் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கான ஆய்வு. அதில் 1-5 வரை இருக்கிற வகுப்புக்கு முந்தைய காலத்தில் நாம் சொல்லி கொடுக்கறத குழந்தைகள் வேகமாக கற்றுக்கொள்கிறதுன்றதுனால 4 ஸ்டேஜு, ப்ரீ ப்ரைமரி ஸ்டேஜு, அப்புறம் 1-5 ப்ரைமரி ஸ்டேஜு, அப்புறம் 8வது வரை செகண்டரி, மிடில், அதுக்கப்புறம் செகண்டரி, இந்த மாதிரி. ஆகவே இந்த கொள்கையில் இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்கு வலு கொடுப்பதற்காக மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தில் திரு கஸ்தூரங்கன் அவர்களுடைய தலைமையிலான கமிட்டி, அதில் எஜுகேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் இருந்தாங்க, அவர்களுடைய அறிக்கையில் வந்து இந்த குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்தணும், ஏழை, ட்ரைபல், ரிமோட் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸு,
அதனால் மதிய உணவு திட்டத்தை விஸ்தரித்து காலையில் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து சத்து உணவுகள் காலையிலேயே அதுக்கு காலை உணவு கொடுத்து கல்வி கற்பிக்கிறதுன்னு இதை வந்து நுழைய விடாமல் தடுக்கணும்னு பேசினால் அது எந்த விதத்திலும் அறிவுடைமை ஆகாது, ஏற்புடையது அல்ல. அதற்கு அடுத்ததாக மற்றொரு வதந்தி பரப்பப்பட்டிருக்கு என்னென்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.